வெல்கம் டு கல்வி மேடை யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா டாய் ஃபேர் 2021 அதாவது பொம்மைகள் கண்காட்சிக்கு எப்படி நம்மளுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி அங்கே நடக்கக்கூடிய கண்காட்சியை எப்படி பார்க்குறது, அல்லது நம்மளுடைய வீடியோஸ் அல்லது ஃபோட்டோஸை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லா டீச்சர்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்கறது, அல்லது நம்மளுடைய வீடியோஸை அல்லது ஃபோட்டோஸை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் சர்ச் பாரில் த டை ஃபேர் இந்தியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் ஒன்று வரும், த இந்தியா டை ஃபேர் 2021 அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வரும், அங்கே ரிஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயாம் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதில் ஜென்ரல் விசிட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய நேம், அடுத்து மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு ஓடிபி கெட் ஓடிபி கொடுத்துருங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸோ அல்லது ஃபோட்டோஸோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கேட்கும். அது எப்படின்றத நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதில் சொல்லியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அங்கே நடக்கக்கூடிய அந்த கண்காட்சியை, டாய் ஃபேர் கண்காட்சியை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசிட் ஃபேர் லைவ் நவு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சைடில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ், எக்ஸிபிஷன் ஹால்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், செஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 14 ஹால் வரும், அதில் நீங்கள் எந்த ஹால் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹால் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஹால் ஒன்றை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கோ டு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும், மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் எந்த சைடில் இருக்கக்கூடிய ஹால் பார்க்கணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம புத்தக கண்காட்சி அல்லது பொருட்காட்சி போயிருப்போம் பார்த்துருக்கீங்களா, ஒவ்வொரு ஸ்டாலாக இருக்கும், அந்த ஸ்டாலுக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டாலை பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏதாவது ஒரு ஹாலை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஹாலை கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே ப்ளே வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த டாய்ஸுக்கான வீடியோஸ் வந்து ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருப்பாரு, அந்த வீடியோஸ் வந்து அங்கே ப்ளே ஆகும், வந்து ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இதான் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டால் போகிறனாலும் இங்கே நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி போய்க்கலாம். ஸோ அங்கே தெரியக்கூடிய ப்ளே வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மேலே தெரியக்கூடிய க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே எக்ஸிபிஷன் ஹால்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் எவ்வளோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் வரும். இப்போ நம்ம ஹால் கேட்டகரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் வரும் ஆர்ட் கிராஃப்ட்ஸ், பேபி அப்படின்னு சொல்லி நிறையா வரும். இதில் நீங்கள் என்ன பார்க்க விரும்புகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இருக்கும், என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டேட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாடை கிளிக் பண்ணி யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கா, எந்த ஸ்டால் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். தமிழ்நாடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே யாரும் அப்லோட் பண்ணலை, ஸோ ஓகே ஆள் கொடுத்துருங்க. ஆள் கொடுத்துட்டு தமிழ்நாடு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து யார் யாரெல்லாம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற, அவங்க ஸ்டால் யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் வரும். நீங்கள் அதுக்கு நேரம் கிளிக் பண்ணி அந்த ஸ்டால் நம்பர் அதெல்லாம் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாலை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு செஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அஜந்தா ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு நாளும் டைமிங்கில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அஜந்தா ஓப்பன் ஆகும், அதை நீங்கள் அங்கே பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இப்போ வேற ஒரு ஸ்டேட்டில் அல்லது நம்ம ஸ்டேட்டில் அப்லோட் பண்ண வீடியோஸை வந்து அல்லது அந்த பொம்மை கண்காட்சியை வந்து நம்ம பார்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஏதாவது வீடியோஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், இல்லை இப்போ ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் யுவர் டாய் ஸ்டோரி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வரும், அங்கே பார்த்தீங்கன்னா கீழே அப்லோடு யுவர் டாய் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வரும்,
அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்ண வேண்டியதாக இருக்கும். மேலே தெரியக்கூடிய லாகினை கிளிக் பண்ணி லாகின் பண்ணணும். ஸோ லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வரும். நம்ம இங்கே இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டும் லாகின் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை என்டர் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நான் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபியை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். பார்ட்டிசிபேட் நவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டாய் ஸ்டோரி அண்டு கெட் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கும். அது அங்கே March 31st வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணலாம். இங்கே லாகின் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம மேலே பாருங்கள், நம்மளுடைய நேம் வந்துடும். நம்ம லாகின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. ஆல் கமாண்ட், போஸ்ட் யுவர் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா புட் யூடியூப் வீடியோஸ் ஐடி, அதாவது நம்ம யூடியூப்பில் நம்ம டாய்ஸான கண்காட்சிக்கான வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு அதற்கான லிங்கை மட்டும் இங்கே பேஸ்ட் பண்ணணும். அங்கேருந்து காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது வந்து இமேஜ் அல்லது PDF-ஆக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல்லையாவது லேப்டாப்லையாவது சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பொம்மை கண்காட்சிக்கான இமேஜஸ் அல்லது PDF-ஐ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கண்காட்சிக்கான வீடியோஸோ அல்லது இமேஜோ வந்து அப்லோட் ஆயிரும். ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.